Hello friends, welcome back to our channel. In this video, we will see the mushroom biryani. Eppadi seiyradhu nu paakalam. Non-veg saapidadhavanga indha biryaniya raitha kuda try panni paarenga. Rombave nalla irukum. Indha biryani basmati rice illama regular ah use pandra rice vechu eppadi udriya seiyradhu nu paakalam. Adukku munnadi namma channel la first time paakringa na marakama subscribe pannikonga kudave irukra bell button ayum click pannikonga. Appo daily post pandra videos ungalku notifications ah varum. இப்போ வாங்க வீடியோக்குள்ள போலாம். ஃபர்ஸ்ட் நம்ம மசாலா பேஸ்ட் ரெடி பண்ணிக்கலாம். மிக்ஸி ஜார்ல 2 டேபிள்ஸ்பூன் சின்ன சின்னதா நறுக்கின இஞ்சி சேர்த்துக்கோங்க. 15 ல இருந்து 20 பூண்டு ஆட் பண்ணிக்கோங்க. காரத்துக்கு 3 பச்சை மிளகாய். இது கூட கொஞ்சமா புதினா இலை. கொஞ்சமா கொத்தமல்லி. ரெண்டையும் சேர்த்து ஃபர்ஸ்ட் ட்ரையா அரைச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து கோர்ஸாக அரைச்சி எடுத்துக்கலாம். பாருங்கள் இந்த மாதிரி அரைச்சா போதும். இப்போது பிரியாணி செய்கிறதுக்கு குக்கர் வச்சுக்கோங்க. குக்கர் சூடானதும் கால் கப் அளவுக்கு எண்ணெய் ஆட் பண்ணிக்கலாம். கூட நல்ல டேஸ்ட்டுக்காக 1 டேபிள் ஸ்பூன் நெய் ஆட் பண்ணிக்கோங்க. நெய் ஆப்ஷனல் தான், நெய் பிடிக்கலன்னா நீங்கள் ஸ்கிப் பண்ணிக்கலாம். இது நல்லா சூடானதும் 5 கிராம்பு, கொஞ்சமாக பட்டை, 3 ஏலக்காய், 2 அன்னாச்சி பூ, பிரியாணி இலை 2. இப்போது இதை லேசாக வறுத்து எடுத்துக்கலாம். இது கூடவே 1 டீஸ்பூன் சோம்பு ஆட் பண்ணிக்கோங்க. சோம்பு பொரிஞ்சு வந்ததும் 2 மீடியம் சைஸ் வெங்காயம் நீளவாக்கில் கட் பண்ணியிருக்கேன், அதையும் ஆட் பண்ணிக்கலாம். இப்போ இதை வதக்கிக்கோங்க. வெங்காயம் சீக்கிரம் வதங்கி வர கொஞ்சமாக உப்பு ஆட் பண்ணிக்கலாம். வெங்காயம் நல்லா கண்ணாடி மாதிரி வர வரைக்கும் வதக்கி எடுத்துக்கோங்க. வெங்காயம் வதங்கினதும் இது கூட அரைச்சி வச்ச மசாலா ஆட் பண்ணிக்கலாம். மசாலாவோட பச்சை வாசனை போகிற வரைக்கும் நல்லா வதக்கிக்கோங்க. இஞ்சி பூண்டோட பச்சை வாசனை போகிற வரைக்கும் நல்லா வதக்கிக்கிட்டே இருங்க. பச்சை வாசனை போனதும் 2 மீடியம் சைஸ் தக்காளி சின்ன சின்னதாக கட் பண்ணி சேர்த்துக்கலாம். தக்காளி நல்லா மசிஞ்சு வரணும், அதை வரைக்கும் நல்லா வதக்கி எடுத்துக்கோங்க. பிரியாணி நல்லா கலர்ஃபுல்லாக தெரியறதுக்காக கொஞ்சமாக புதினா இலையும் கொத்தமல்லி இலையும் தூவி விட்டுக்கோங்க. கொஞ்சமாக சேர்த்துக்கோங்க. ஏற்கனவே நம்ம மசாலா அரைக்கும் போது ரெண்டையும் சேர்த்து அரைச்சிருக்கோம், அதனால கொஞ்சமாக ஆட் பண்ணிவிட்டு நல்லா கலந்து விட்டுருங்க. இப்போது இதில் காரத்துக்கு 1 டீஸ்பூன் மிளகாய்த்தூள், 1 டீஸ்பூன் கரம் மசாலா, 1/2 டீஸ்பூன் சிக்கன் மசாலா. சிக்கன் மசாலா ஆப்ஷனல் தான், இருந்தால் சேர்த்துக்கோங்க. 1 டேபிள் ஸ்பூன் மல்லித்தூள். மசாலா எல்லாம் சேர்த்துட்டு இதோட பச்சை வாசனை போகிற வரைக்கும் நல்லா வதக்கி எடுத்துக்கோங்க. மசாலா வாசனை போய் எண்ணெய் பிரிஞ்சு வரணும், அது வரைக்கும் நல்லா வதக்கிக்கோங்க. வெங்காயம் தக்காளி கூட மசாலா நல்லா கலந்து எண்ணெய் பிரிஞ்சு வந்துருச்சு. இப்போ நம்ம மஷ்ரூம் ஆட் பண்ணிக்கலாம். 1 மஷ்ரூமை இந்த மாதிரி 2 கட் பண்ணி எடுத்திருக்கேன், பெருசாக இருந்தால் 3 கூட கட் பண்ணி எடுத்துக்கோங்க. மஷ்ரூம்க்கு மேலே மண் இருந்தால் காட்டன் கிளாத் இல்லைன்னா டிஷ்யூ பேப்பர் வச்சு தொடச்சி எடுத்துக்கோங்க. இப்போ குக்கரில் ஆட் பண்ணியாச்சு. நான் இங்கே 3/4 கிலோ அரிசிக்கு 400 கிராம் அளவுக்கு மஷ்ரூம் சேர்த்துருக்கேன். நீங்கள் ரைஸ் எந்த அளவுக்கு எடுக்கிறீங்களோ அதுக்கு தகுந்த மாதிரி மஷ்ரூம் சேர்த்துக்கோங்க. இப்போ இதை மெதுவாக மஷ்ரூம் எதுவும் உடையாமல் கலந்து விட்டுக்கலாம். மஷ்ரூம் ரொம்ப சாஃப்டாக இருக்கும், அதனால் மெதுவாக கலந்து விட்டுக்கோங்க.
மசாலாவோட நல்லா கலந்து விட்டுட்டு ஒரு 3 நிமிஷத்துக்கு மீடியம் ஃப்ளேமில் அப்படியே வச்சுருங்க. மஷ்ரூமில் இருக்கிற தண்ணியெலாம் போனதுக்கப்புறம் நம்ம தண்ணி ஆட் பண்ணிக்கலாம். இப்போ 3 நிமிஷம் போல் ஆயிடுச்சு. 3/4 கிலோ அரிசிக்கு 2 கப் அளவுக்கு தண்ணி ஆட் பண்ணிக்கிறேன். நீங்கள் 1 கப் அரிசி எடுத்தீங்கன்னா 1/2 கப் அளவுக்கு தண்ணி ஆட் பண்ணிக்கோங்க. நம்ம யூஸ்வலாக ரைஸ் குக் பண்ணும்போது 1 கப் அரிசிக்கு 2 கப் அளவுக்கு தண்ணி ஆட் பண்ணுவோம். இது பண்ணும்போது 1/2 கப் குறைச்சி ஆட் பண்ணிக்கோங்க. இந்த அளவுக்கு தண்ணி ஆட் பண்ணால் நமக்கு பிரியாணி உதிரியாக வரும். இதை ஒரு வாட்டி நல்லா கலந்து விட்டுட்டு கொதிக்க வச்சிடலாம். இந்த மாதிரி நல்லா கொதிச்சு வந்ததும் இதில் 1/2 எலுமிச்சை பழத்தோட ஜூஸ் பிழிஞ்சு சேர்த்துக்கோங்க. நீங்கள் மசாலா வதக்கும் போது தயிர் சேர்த்துட்டு கூட பண்ணலாம். தயிர் சேர்க்கறதா இருந்தால் எலுமிச்சை பழம் ஸ்கிப் பண்ணிக்கோங்க. இப்போ இது ஒரு வாட்டி நல்லா கலந்து விட்டுருங்க. முக்கால் கிலோ அரிசியை 1/2 மணி நேரம் தண்ணியில் நல்லா ஊற வச்சு எடுத்திருந்தேன். இப்போ அதை சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு தேவையான அளவு உப்பு ஆட் பண்ணிக்கோங்க. ஏற்கனவே வெங்காயம் வதக்கும் போது உப்பு சேர்த்துருக்கோம். இப்போ செக் பண்ணிவிட்டு சேர்த்துக்கோங்க. இப்போ இதை நல்லா கலந்து விட்டுறலாம். இப்போ லிட் க்ளோஸ் பண்ணி இதை 2 விசிலுக்கு மட்டும் விட்டு எடுத்துக்கலாம். ஏற்கனவே அரிசி ஊற வச்சு எடுத்துருக்கோம், அதனால் நிறைய விசில் விட வேண்டாம். இப்போ 2 விசில் விட்டாச்சு, ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். பாருங்கள், அரிசியும் நல்லா வெந்து வந்திருக்கு, மஷ்ரூமும் நல்லா குக் ஆகிருக்கு. இப்போ இதை மெதுவாக கலந்து விட்டுக்கலாம். ரைஸ் உடையாமல் மெதுவாக கலந்து விட்டுக்கோங்க. மஷ்ரூம் பிரியாணி ரெடி ஆயிருச்சு. நீங்களும் இதே மாதிரி வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். இதே அளவோடு சேர்த்து பண்ணிங்கன்னா ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும். மறக்காமல் இந்த ரெசிபியை ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த பிரியாணிக்கு காம்பினேஷனாக சிக்கன் கிரேவி, எக் கிரேவி ரொம்பவே நல்லாயிருக்கும். வெஜ் காம்பினேஷனாக இது கூட எண்ணெய் கத்திரிக்காய் சூப்பராக இருக்கும். ஆல்ரெடி நம்ம சேனலில் எண்ணெய் கத்திரிக்காய் ரெசிபி அப்லோட் பண்ணியிருக்கோம். செக் பண்ணி பார்க்காதவங்க டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுக்குறேன், செக் பண்ணி பாருங்கள். மறக்காமல் இந்த காம்பினேஷனை ட்ரை பண்ணுங்கள். நான் இன்றைக்கி இந்த பிரியாணி கூட ரைத்தா தான் பண்ணியிருக்கோம். இந்த காம்பினேஷனும் ரொம்ப சூப்பராக இருக்கும். மஷ்ரூம் பிரியாணி வித் ரைத்தா ரெடி ஆயிடுச்சு. கண்டிப்பாக நீங்களும் இந்த ரெசிபி ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணிவிட்டு எப்படி இருந்துச்சுன்னு மறக்காமல் கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே இருக்கிற பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. இன்னொரு சூப்பரான ரெசிபியோடு உங்களை பார்க்குறேன். அது வரைக்கும் பாய்.